இந்தியாவில் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்தடைந்த கொலம்பியா நாட்டு துணை அதிபரும் வெளியுறவு அமைச்சருமான மார்த்தா லூசியா ராமிரஸ் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை சந்தித்து பேசினார் கொலம்பியாவுடன் நட்புறவை வளர்ப்பதில் இந்தியா ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் இருதரப்பு உறவுகளை புதுப்பித்து வருவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் இந்த சந்திப்பின்போது தெரிவித்தார் உலகளவில் தடங்கல்கள் இருந்தபோதிலும் போதிலும் வர்த்தகத்தை அதிகரிப்பதை இரு நாடுகளும் பராமரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் தகவல் தொழில்நுட்பம் மருந்து உற்பத்தி வாகன உற்பத்தி மற்றும் உதிரி பாகங்கள் ரசாயனம் ஜவுளி ஆகிய வாய்ப்புமிக்க துறைகளில் வர்த்தகத்தை அதிகரிக்க தொடர் முயற்சிகள் தேவை என அவர் வலியுறுத்தினார் பருவநிலை மாற்ற சவால்களை சமாளிக்க உலகளவில் இந்தியா எடுத்து வரும் முக்கிய முன்முயற்சியான சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் சேருமாறு கொலம்பியாவுக்கு வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்தார் இதனைத் தொடர்ந்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரையும் அவர் சந்திக்கவிருக்கிறார் கொலம்பியா துணை அதிபர் இந்த பயணம் தொடர்பாக வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் தங்கள் நாட்டிலேயே தடுப்பூசியை உற்பத்தி செய்ய அனுமதிக்கும் ஒப்பந்தத்தை இந்தியாவுடன் இறுதி செய்ய தாங்கள் வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மருந்து ஆய்வுக்கூடங்களுடன் இரு நாடுகளும் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி தொடர்பான உடன்பாடுகளில் கையெழுத்திட்டு இருப்பதாகவும் உற்பத்தி செய்யும் இடங்கள் குறித்து தொடர்ந்து விவாதிக்கப்படும் என்றும் துணை அதிபர் ராமிரஸ் தெரிவித்துள்ளார்